sir. Good night, sir. Mr. Manoga, inga vanga. You do one thing. Cordon up the entire area. Hi, hi. Hi, Madan. Enna ellarum kalambitinga? Naanga late ah. Pudusa or assistant commissioner vandirukana. Oru news kuda kudukka matengala. Kudukka matenga late namma sandaya poda mudiyum. Vaappa polam. Kudukka maten sonna poirudha. Vaangano. Ninnu vaangano. Ninnu vaangradhukku yeri vaangradhukku nee sena palani meliya vechirukanga. Hello sir. இங்க என்ன சார் நடந்துச்சு யார் நீங்க தீக்கனல் பத்திரிகையில இருந்து வரோம் பேப்பர் காரங்களா ஆமா இப்ப தர சொன்ன நியூஸ் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு காலைல 10 மணிக்கு வந்து பாருங்க சார் சம்பவம் நடந்தது இன்னைக்கு அத நாளை காலையில 10 மணிக்கு நீங்க சொல்லி அத நாங்க நாளைக்கு நைட் பிரிண்ட் பண்ணி அத நாளைக்கு காலையில மக்கள் படிக்கிறதா இருந்தா எப்படி சார் சம்பவங்கள சுட சுட முந்தி தரும் எங்க பத்திரிக்கைன்னு வேற நாங்க சொல்லிருக்கோம் சார் நாலு வரி சொல்லுங்க போயிரறோம் கஷ்டமா இருந்தா ரெண்டே வரியில சொல்லுங்க சார் லுக் ஹியர் நோ நியூஸ் மீன்ஸ் நோ நியூஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அவுட் ஐ அம் ரெடி கம் ஆன் சார் என்ன சார் எழுறீங்க பீட்டர் அவர் போட்டோ ஏய் எதுக்கு எடுத்த நல்ல பர்சனாலிட்டி இருக்கீங்க சார் அப்புறம் என்ன சார் நடந்ததா என்னன்னு எழுத விட மாட்டீங்க உங்க நடத்தையாவது எழுதலாம்ல உங்க போட்டோ போட்டு இவரெல்லாம் புது அசிஸ்டன்ட் கமிஷனர் வரவங்க எல்லாம் வல்ல வல்லன்னு கடிக்கிறாரு பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துறாரு இப்பவே இப்படினா பின்னாடி கமிஷனர் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஏதாவது எழுத வேண்டியதான் என்ன மெரட்ரியா இந்த மக்கள் இருக்காங்களே பேப்பர்ல எது வந்தாலும் நிஜம்னு நம்பிடுறாங்க சார் இப்ப நான் சொன்னதே திருப்பி போட்டு உங்க போட்டோ போட்டு இவர்தான் புது அசிஸ்டன்ட் கமிஷனர் வீரன் இளைஞர் அழகர் அற்புதர் பரபரப்பாக பரப்பவர் இவருடைய துடிப்புக்கு கூடிய சீக்கிரமே ஆகிடுவார் எதுவா பெரிய மனுஷி இது பெரிய மனுஷன் கமிஷனர் அப்படின்னு நாங்க எழுதணும்னு வச்சுங்க அதையும் ஜனங்க நம்பிடுவாங்க சார் நம்ம ஜனங்க அந்த மாதிரி என்ன சார் நடந்துச்சு உங்க பேரு மதன் மன்மதன் மறுபக்கம் என் பக்கம் தான் தீக்கடன்னு சொல்லும் போதே சந்தேகப்பட்டேன் ஐ எம் யுவர் ஃபேன் அரே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் என்ன சார் நடந்துச்சு இஸ் பீன் ஷாட் பேரு பேர் விஸ்வநாதன் ஏர்போர்ட்ல பாதுகாப்பு அதிகாரியா இருக்காரு வயசு 50-55 இருக்கும் அவங்க ஆபீஸ்ல கான்டாக்ட் பண்ணப்போ 10 மணிக்கு தான் டியூட்டி முடிச்சு கிளம்பதா சொன்னாங்க போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ சுட்டுருக்காங்க போல் இருக்கு என்ன அது ஒரே கூட்டமா இருக்கு ஒரே ஒரு கொலை தானே நடந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாதி பேர் இங்க இருக்கானுங்க ஏன் அந்த கேஸ் டீல் பண்றது புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் அரவிந்த் சார் கிரீச்சனுங்க அவன் வருஷ கணக்குல பெஞ்சை தேச்சிட்டு மேல வராங்க இவனுங்க வேற பரிச்சை எடுத்துட்டு வந்துடானுங்க இவனுங்க மேல ஒரே தொல்லையா போச்சியா எங்க அவன் அவனியா அடட சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க அவன பார்த்தாலே என்ன பத்திட்டு வருதியா எங்க இருந்தே அவன் தொலைஞ்சா துத்தறி அப்புறம் யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல சார் என்ன காரணத்துக்கு கொலை பண்ணாங்கன்னு புரியல என்னையா காரணமா இருக்க போகுது அந்த முகத்தை பாரு சாதுவா தெரியலாம் இவனுக்கு யாரையா விரோதி இருக்க போறாங்க
இது யாரோ நினைச்சு யாரையோ சுட்டுட்டாங்க. ஆல் மாரட்டம் கேஸ், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. அடடே, வெரி குட் சார். நாட்டுல கோர்ட் வேணாம், விசாரணை வேணாம், ஜட்ஜ் வேணாம். ஒரு ஆள் கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்த வேண்டியது, அவன் முகத்தை பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவனுக்கு 6 மாசம் இவனை விடுதலை செய் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. இப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, நாட்டுல கேஸ் எல்லாம் பட்டு பட்டு முடிஞ்சிடும் சார். வேணப்பா, இவங்கிட்ட வாய் கொடுத்துட்டு எதையோ புண்ணான கதையாயிடும். போறீங்க, ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஆபீஸ் கொண்டு வந்தேன். போலாமா? போலாம் போலாம் போலாம். வா வா சார். சார் ஏன் சார் அவர்கிட்ட போய்? நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க, நான் அவரை பார்த்துக்கிறேன். ஏன் சார், இறந்து போனவரோட பர்ஸு, வாட்சு, விசிட்டிங் கார்டு, ஏபி விஸ்வநாதன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், மெட்ராஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் 2343131, ரெசிடென்ஸ் வீட்டு ஃபோன் நம்பர் 4143 45. ஏன்பா மதன், மறுபக்கத்தில் எழுதுற அளவுக்கு இது என்ன அப்படி ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் சார். ஏன் கணக்கு படி போலீஸ் இந்த கேஸில் அஜாக்கிரதையாக இருக்க போகிறாங்க. ஏற்கனவே நம்ம கமிஷனருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது, அதுவும் கொலை நடந்த இடத்துல அவர் கிண்டுன கிண்டு இருக்கு பாருங்க. ஏமேல இருக்கிற வெறுப்பெல்லாம் அந்த கேஸ் மேலே காட்ட போறாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வழக்கை முடிடுவாங்க சார். அதனால போலீஸ் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருக்க போற காரியத்தை நாம செஞ்சு, யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க துப்பறிஞ்சு தினம் தினம் இதை பத்தி எழுதணும்னு வச்சுங்க, பரபரப்பான செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சரிப்பா, நாட்டுல எத்தனையோ கொலை நடக்குது. இதே தான் கமிஷனர் நினைக்கிறாரு. ஏதோ ஆள் மாறாட்டம் கேஸ், யாரோ நினைச்சு யாரையோ சுட்டுட்டாங்க. மிஸ்டேக் இன் ஐடென்டிட்டி. இந்த கூத்தலாம் வேலைக்கு வாங்குறதுக்கு நான் தயார் இல்ல சார். எனக்கு சந்தேகம் வர்றதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு, கொலை செய்யப்பட்ட ஆள் சாதாரண இல்ல, விமான நிலையத்துல பாதுகாப்பு அதிகாரி. ரெண்டு, கொலை செய்யப்பட்ட இடம் பப்ளிக் டெலிபோன் பூத். அவர் ஏன் சார் அங்க போனோம்? என்னப்பா அது, ஃபோன் பண்ண பப்ளிக் பூத்துக்கு போகாம வேற எங்க போவாங்க? இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? நோ சார், நாட் லைக் தட். செத்து போன விஸ்வநாதனுக்கு ஆபீஸ்ல ஒரு ஃபோன் இருக்கு, வீட்லயும் ஒரு ஃபோன் இருக்கு. பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து அவர் வீட்டுக்கு போறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளவு பக்கத்துல ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அவர் ஏன் சார் பப்ளிக் பூத்துக்கு போகணும்? இல்ல சார், இதுல என்னமோ இடிக்குது சார். என்ன மதன், நம்ம டெலிபோன் டிபார்ட்மெண்ட் பத்தி தான் உனக்கு தெரியுமே, அவங்க வீட்டுல டெலிபோன் வேலை செய்யுதோ வேலை செய்யலையோ. ஹலோ, 4143 45ங்களா? விஸ்வநாதன் சார் வீடுங்களா? அம்மா, நாங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். உங்க போன் ரிப்பேர்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுக்கலீங்களா? சமீபத்துல உங்க போன் ரிப்பேர் ஆகலையா? அம்மா, ஏதோ தப்பா என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சாரிம்மா. சார், போன் வேலை செய்யுது, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன, இது உன் காலம், எதுக்கு என் பர்மிஷன்? கோ ஹெட். என்ன போல போ, என்ன உத்தியோகமோ? ஊர்ல இருக்கமா தாமலைங்களா வேலைக்கு போறது இல்லையா வரது இல்லையா? காலைல நேரத்தோட போனோமா, சாயந்தரம் சீக்கிரமா வந்து சாப்பிட்டமா, டிவி பார்த்தோமா, படுத்து தூங்கணுமான்னு கிடையாது. சரி, நாம ஏதாவது கேட்கலாம்னு பார்த்தா, இவ படிக்காதவ பட்டிக்காடு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி வாய மூடிடுவாங்க. ஏன் வாய மூடலாம்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வாய மூட முடியுமா? மூத்த சம்சாரத்து பையன் தானே, அதான் சித்திக்காரி கவனிக்கிறதே இல்ல, நீட்டிடுவாளுங்க. நான் யாருக்குன்னு தான் பயப்படுறது? எங்க அப்பா அருமை பெருமையா அந்த கிழவனுக்கு என்ன கட்டி வச்சாரு. கட்டின 3வது வருஷமே தாலி எடுத்துட்டு போய் சேர்ந்துட்டாரு அந்த மகராச. இப்ப நான் எல்லாருக்கிட்டயும் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. சித்தி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? வீட்டுக்குள்ள வந்ததும் தொல்லை பண்றிய. என்னது என்னது, நானா தொல்லை பண்றேன்? ஆமா ஆமா, வேண்டாத மருமக, நின்னாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம், வந்து கொட்டிக்க வா. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். வேலை பாக்குற தைரியம், பாக்கெட்ல பணம் இருக்கு, கண்ட ஹோட்டல்லையும் போய் சாப்பிடுவீங்க. இங்க வீட்டுல அரைக்கிழவி நான் சமைச்சு அத தூக்கி காலையில ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போடணும். மாசம் பிறந்தா 5000 செலவாகுதுன்னு கணக்கு மட்டும் கேட்க தெரியுது இல்ல? நான் உங்ககிட்ட எப்போது கணக்கு கேட்டிருக்கேன்? ஏன் இப்படி அலசியமா பேசிட்டே இருக்கீங்க? இதோ பாருப்பா, எனக்கு எதையும் அளந்து அளவா பேச தெரியாது. இல்லாதையும் பொல்லாதையும் பேசிதான் பழக்கம். போதுமா? சிந்தா, வந்து கொட்டிக்க வா. சிந்தா சாப்பிடல? ஏன்? ஏற்கனவே என் தம்பி ஊர்ல இருந்து கூட்டு வந்து வச்சுக்கிட்டு தண்டசோர் போடுறேன்னு எல்லாருக்கும் நினப்பு. இந்த அழகுல வடிச்ச உடனே இவனு கொட்டினா சித்திக்கு ஒரு கண்ணல வெண்ணெய், ஒரு கண்ணல சுண்ணாம்புன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் அப்படி நினைக்கல. போதுமா? சரி சரி, அதுக்கு எதுக்கா சத்தம் போடுற? நான் சத்தம் போடுறேனா? அது சரி. ஆமா, இந்த குட்டி எங்க? யாரு அந்த குட்டி பிசாசா? ஒண்ணு பறன் மேல இருக்கும், இல்ல படிக்கட்டு கீழ இருக்கும், போய் தேடி பாரு. போ சித்தி, அவ நீ பெத்த பொண்ணு, அவளை பத்தி கொஞ்சம் நல்லா பேசலாமே. பொண்ணா? அவ அவ பொண்ணுதான். என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல. எல்லாம் நீ குடுக்கற இடம். வர வர வாய் அவனுக்கு ரொம்ப நீண்டு போச்சு, காது வரைக்கும் இழுத்து வச்சு அறுத்துறேன். இந்து, அதே அதே அதே, இந்த குட்டி, ஹவ் யூ டார்லிங்? ஓ, இந்த குட்டி கோமா இருக்கா? சித்தி அடிச்சாங்களா? அதான் அடிக்கடி அடிக்குது. ஸ்கூல்ல டீச்சர் ஏதாவது திட்டாங்களா? நீ தான் நல்லா படிக்கிறிய, உன்னையே டீச்சர் திட்டணும். அண்ணன் மேல கோவறதுக்கு சான்ஸ் இல்ல. ஐயோ, அண்ணன் மேல கோவமா? ஏன் அண்ணன் லேட்டா வந்தேன்னா? பின்ன
அண்ணா இன்னைக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபக்கம் எழுதுற மன்மதன் பத்தி பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? மன்மதன் பெரிய வீரன், எப்படி எல்லாம் நியூஸ் கொண்டு வரா, புத்திசாலின்னு பேசிக்கிட்டாங்க. அதுக்கு நீ பெருமை பண்ணுமா? ஏன் மூட் அவுட் ஆவற? அந்த மன்மதன் தான் எங்க அண்ணான்னு சொல்லி பந்தா பண்ணிக்க முடியலையே. நீ தான் யாருக்கும் சொல்ல வேணாம் சொல்லிட்டியே. நான் யாருன்னு தெரியாம இருந்தாதான் படிக்கிறவங்களுக்கு ஒரு த்ரில் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். கரெக்டா சொல்றீங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் அண்ணன் மேல கோவமா இருக்க நீ? நோ நோ நோ. அண்ணனை எவ்வளவு பிடிக்கும்? இவ்ளோ. அவ்வளவுதானா? இவ்ளோ. அவ்வளவுதானா? இவ்ளோ. அவ்வளவுதானா? அவ்ளோ பிடிக்கும். அவ்ளோ பிடிக்கும்.